ஐந்தாவது பிறந்த பிள்ளை அழகான ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது. குடும்பத்திற்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆகாது. பச்சை நிற மேனையோடு நெத்தியில திருநாமத்தோடு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. பையன் உருவத்தை பார்க்கிறது இவன் இலகு பச்சை மேனையண்டி பிள்ளைக்கு பரசுராமன் என்று பேர் வைக்கிற பிள்ளை. முத பிறந்தவன் விசு, இரண்டாவது பிறந்தவன் விசுவாசு, மூன்றாவது பிறந்தவன் ருமணன், நான்காவது பிறந்தவன் பரிசு, ஐந்தாவது பிறந்தவன் பரசுராமன். தேவி இவன் பச்சை திரு மேனி ஆசைப்படுறாங்களோ, எது மேல ஆசைப்பட்டாலும் ஒரு ஆசை வருகிற போது அது பின்னால ஒரு துன்பம் வரும். ஆசை இல்லாத இருந்தா மட்டும்தான் துன்பம் இல்லாம வாழ முடியும். அதனால அதிகமா ஆசைப்படுகிற போது ஐந்தாவது ஆண் பிள்ளை பிறந்து விட்டான். சரி, இந்த பிள்ளையோடு காமக்ரோதலோ மதமா சிற்றின்பத்தை வெறுத்து பெரும்பும் அடைய வேண்டும். சரிங்க, இனிமே தவறான எண்ணங்களை மறந்து விட வேண்டும். அதனால நானும் யோக நிலையில் சிவபூஜை செய்ய போகிறேன். சரிங்க, அந்த சிவபூஜைக்கு நீ ஆற்றுக்கு சென்று ஆற்று அங்கிருந்து போகும்போது பாத்திரம் குட்டம் தவல அண்டா குண்டா எடுத்துன்னு போவாது. வெறும் கையோடு சென்று பாத்திரம் இல்லாமல் நதியிலே சென்று ஆற்று மணலில் கணவனே தெய்வம், கணவனே கற்பை, கணவனே மாங்கல்ய, கணவனே கண் கண்ட தெய்வம் நினைத்து சொல்லி ஆற்று மணலில் நமச்சிவாயான்னு கரைத்து வைத்தால் அந்த மணலே குடமாக வரும். அந்த குடத்தில் தண்ணீர் கொண்டு வந்தால் சிவனுக்கு பூஜை செய்யலாம். அதனால சென்று தண்ணீர் கொண்டு வா. சொல்லு. அப்படியே சென்று வருகிறேன் சுவாமி. கணவராகிய
என்று தெரிவித்திருக்கிறார். அந்த மேற்கொண்டு அஞ்சு குழந்த பருவம் வரைக்கும் இல்லாத சத்தம் பாண்டமாக திரண்டு வர வேண்டும். நீ என்ன கணவன் உண்மையாக இருந்தால் ஆத்து மணலிலே பாண்டத்தை உருவாக்கி அந்த பாண்டத்தில ஜலம் கொண்டு வர வேண்டும் என்று திரும்ப வேண்டும். ஆமா, நாட்டில் இப்படி ஒரு பொம்மை இருக்காங்களா அப்படின்னு என்னுடைய புகழை ஓங்க வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய கணவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வார்த்தையை சிறுமேற் கொண்டு நான் எங்க போறேன், நான் ஜலக்காரை தம்மை பாண்டமாக திரண்டு வரும். அந்த பாண்டத்தில் ஜலம் கொண்டு என்னுடைய கணவருக்கு செய்ய முடியாத பூஜைக்கு கொடுக்க வேண்டும். அதனால சிவபெருமான நினைத்து வணங்கினால் அவரு நம்மளுக்கு சோதனை வச்சிருக்காரு. அந்த சோதனையை நான் சாதனையாக்கி காட்ட வேண்டும். அதனால சிவபெருமானை வணங்கி மணலை குடமாக திருட்டலாமா? நல்லது. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நினைக்க நினைக்க நெஞ்சம் உருகுதையா உருகி உருகி உள்ளாம் மெலியுதையா. நினைக்க நினைக்க நெஞ்சம் உருகுதையா உருகி உருகி உள்ளாம் மெலியுதையா. ஈசா பரமேசா ஜெகதேசா சர்வேசா. நினைக்க நினைக்க நெஞ்சம் உருகுதையா பாபா.
கண்டிப்பாக ஆத்து மணலை பார்க்கலாம். சிவபெருமான வணங்கி விட்டோம், கண்டிப்பாக ஆத்து மணல் பாண்டமாக திரண்டு வரும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால இந்த ஆத்து மணலை வேகம் செலுக்குது, பாண்டமாக திரட்டுகிறேன். இது ஒரு நொடியிலே ஓ மரகர மகாதேவா, ஓ மரகர மகாதேவா, ஓ மரகர மகாதேவா. இந்த கமண்டல நதிக்கரையிலே உள்ள ஆத்து மணலை பாண்டமாக திரட்டி விட்டோம். இந்த பாண்டம் நிறைந்து ஜலம் வந்திருக்கிறது. இந்த புனிதமான ஜலத்தை என்னுடைய கணவர் செய்யும்படியான யாகத்திற்கு கொண்டு சென்று கொடுக்க வேண்டும். அதனால இந்த ஜலத்தை எடுத்து சென்று எனது கணவர் செய்யும்படியான பூஜைக்கு நான் உடனடியாக கொடுக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தை பிரகாரமே பெருங்கையோடு நதிக்கரைக்கு சென்று ஆத்து மணலெல்லாம் பாண்டமாக திரட்டி இதோ அந்த பாண்டத்தில் ஜலம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த புனிதமான ஜலத்திலே முதலில் நான் வணங்கும் தெய்வமாகிய உங்களுக்கு நான் பாத பூஜை செய்ய வேண்டும். கணவரே தெய்வம், கணவனே கற்பி, கணவனே மாங்கல்யம் என்று கணவனை துதித்து வணங்கி பாத்திரமில்லாமல் சென்று அது ஆற்று மணலிலே நமச்சிவாயான்னு பேர சொல்லி தெய்வமா நினைக்கிற கணவனை தெய்வமா நினைத்ததனால் உனக்கு பாத்திரமில்லாம சென்று தண்ணி கொண்டு வந்தபடினால் உனக்கு அந்த மணலி குடமாக வந்தபடினால் பாண்டம் எடுத்த பாக்கியவதி பாண்டம் எடுத்த பாக்கியவதி பேர் வச்சிருக்காங்க. புனிதமான ஜலத்தில் வெறுங்கையோடு நதிக்கரைக்கு சென்று வரும்பொழுது பாண்டம் நிறைய ஜலம் கொண்டு வந்து உங்களுக்கு பாத பூஜை செய்திருக்கிறேன் சுவாமி. தேவி இதோ ஆத்து மணலை குடமாக கொண்டு வந்து என்னை பூஜை செய்தபடினால் உன்னை பத்தினி தான் என்று மெச்சிக்கொண்டேன். கணவனுக்கு மனைவி பணிவதும் இது ஒரு முறை. அதே மாதிரி பெண்கள் நல்லவளா தெய்வமா பத்தினி பெண்ணா இருந்தால் கணவனும் மனைவியை பணியலாம். இதை விட எங்க ஆயா ஒஸ்தி உங்க ஆயாவா ஆயா அண்ணா
நான் பூஜை செய்கிறேன். வேண்டாம் சாமி, கணவருடைய பாதத்தில் மனைவி வணங்கலாம். மனைவி பாதத்தில் கணவன் வணங்கலாமா? செய்யலாம் என்று இது நான் செய்கிறது. எல்லாரும் கணவரை விட மனைவியும் தெய்வம் என்ற கதையை கருத்து காட்டுவதற்கு நாங்க செய்யறோம். இந்த ரேணுகருடைய கதையை கண்டவர்கள் எல்லாரும் இன்னிலிருந்து தப்பே பண்ணிருந்தாலும் இனிமே கல்யாணமான பிற்பாடு அடுத்த ஆம்பளை நிலத்தை கூட பார்க்க கூடாது இருக்கிறதுக்கு இந்த பத்திரி சுரோமணி கதை உதாரணம். அதனால கண்ணே ரேணுகா சுவாமி, கணவனை தெய்வம், கணவனை கற்பே, கணவனை மாங்கல்யம் என்று கற்பூரி ஏற்றிருக்கிறோம். மகனே, அஞ்சு பேர் உயிர்ந்து கும்பிடுங்க.
கணவனா தெய்வம் கணவரே கற்பை கணவனே வாங்கலை கணவனை கண்கண்ட தெய்வமா நினைத்து சதிக்கிற பெண்ணை அஞ்சு பேருமே ஒண்ணு எங்க பிள்ளைங்களா நாலு பேரும் அந்த மக்க அஞ்சு பேருமா நாகமாக சேர்ந்து ஆறு பேருமே உன் காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதே மாதிரி வழக்கம் போல தண்ணீருக்கு சென்று தண்ணீர் கொண்டு வருகிற போது வழக்கம் போல் ஆற்றுக்கு போகும்போது வெறுங்கையோடு சென்று சென்று ஆற்று மணலை குடமாக வரும்படி இவ்வளவு நாளா தண்ணி கொண்டு வந்தது வேற. இன்னைக்கு தண்ணீர் சிவபூஜைக்கு வருகிற பொழுது அதோ கணவன தெய்வம் கணவனை கற்பு கணவனை வாங்கலும் என்று ஆற்று மணல் குடமாக வந்தாலும் அந்த ஆற்று தண்ணீர் வருகிற போது உச்சு பொழுது சாய்வதற்குள்ளாக வர வேண்டும். அப்படியே ஆகட்டும், அப்படிதான் செய்யணும். விரதம் இருக்கிற யாரா இருந்தாலும் வீட்டுல வேலை இருக்குதுன்னு மூணு மணி நாலு மணிக்கு விரதம் பண்ணக்கூடாது. கற்பூரம் ஏற்றுவது விரதம் அழைப்பது அடி சாய்வதற்குள்ளாக விரதம் பண்ணா மட்டும்தான் அந்த விரதத்தின் பலன் கிடைக்கிறது. ஆனால உச்சி பொழுது சாய்வதற்குள்ளாக உடனே சென்று அப்படியாகட்டும் என்னுடைய கணவர் என்னுடைய பெண் பெருமையை என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நான் கொண்டு வந்த அவர் இட்டது எனக்கு சோதனை, அதை நான் சாதனையாக்கி விட்டேன். அந்த சாதனையை மெச்சி நீ கணவனே தெய்வம் கணவனே கற்பு கணவனே மாங்கல்யம் என்று என்னை துதித்து மதித்து வாழ்ந்ததுனாலே உன்னுடைய பாதத்திற்கு நான் பூஜை செய்கிறேன் என்று என் கணவர் என் ஐந்து பிள்ளைகளை எனக்கு பூஜை செய்து அனுப்பியிருக்கிறேன். நான் இப்பொழுது சென்று மறுமுறை மறுமுறை நான் சென்று அதோ சிவனுடைய பூஜைக்கு தேவன மலரை ஜலமும் கொண்டு வருகிறேன். எப்படி பாருங்க கேட்கலாமா? நான் குனிந்தும் சாய்ந்த பார்வை நதிக்கரைக்கு வந்து கொண்டிருக்க ஆகாய கந்திரம் பார்